வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்சாவோட சாஸ் பீட்சா மேலே சாஸ் தடவமில் அது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் இதுக்கு காஞ்ச மிளகா காஷ்மீரி மிளகாய் வச்சு யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து பச்சை மிளகாய் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாயை வச்சும் பண்ணலாம் இது வந்து க கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்று எடுத்துருங்க இப்போ வந்து இந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளியோட பின்பக்கம் இது மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும் நம்ம உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ முன்பக்கத்தில் உள்ள அந்த வெள்ளை பகுதியை எடுத்துருங்க இது போட்டால் ஜீர்ணமாகாது இப்போ இதை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வச்சுருங்க மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணியை ஆறுன உடனே தண்ணியை இறுத்துட்டு அந்த தொளியெல்லாம் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க ரொம்ப பேஸ்ட்டாக வேண்டாம் இது மாதிரி துளியை எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து நாலு வெள்ளைப்பூடு எடுத்துருக்கேன் தோல் உரிச்சிக்கோங்க உரிச்சிட்டு பொடியை அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் மிளகாவையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கடுத்து தான் தக்காளியை போட்டு அரைக்கணும் இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெள்ளைப்பூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை போட்டு வறுத்துருங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கொஞ்சம் வறுத்தா போதும் அடிப்பிடிச்சிடக்கூடாது இது எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் போட்டு கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே தூளுப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் அடுத்து டொமேட்டோ கச்சப் இது வந்து புளிப்பு கம்மியாக இருந்தானா டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ கச்சப்பும் வினிகரும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒருத்தவங்க தக்காளி கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தோன்னா இது அவ்வளவா சேர்க்க தேவையில்லை எனக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுனால டொமேட்டோ கச்சப்பும் வினிகரும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கோங்க இந்த காய்ஞ்ச மிளகாயை வச்சு பண்ணுவாங்கள்ல அந்த இது நான் சில்லி ஃப்ளேக் சேர்க்கலை அடுத்து வந்து நம்ம பேசில் துளசி பவுட்ரு ஆரிகானா அதெல்லாம் சீசனிங்காண்டி சேர்த்துருவோம் இப்போ வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா கிளறி விட்டுட்டு பேசில் இது வந்து சீசனிங்க்காண்டி சேர்க்க போகிறோம் முதல்ல ஆரிகானை சேர்த்துருவோம் ஆரிகானங்கிறது கற்பூரவல்லி இலையோட பவுட்ரு இது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும் சேர்த்துக்கிட்டா இது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து பேசில் துளசி பவுட்ரு துளசி இலையை வச்சு பண்ணுறது இது வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் வேகட்டும் அடி பிடிச்சிடக்கூடாது ரெம்பையும் திக்காகிடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கடைசியாக சுகர் சேர்த்துக்கோங்க நான் சீனி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு வந்தவொடனே இறக்கிடுங்க இப்போ பீட்சா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பிரெட்டு பீட்சா செய்யும் போது யூஸ் பண்ணலாம் நம்ம நார்மல் பீட்சா செய்யறதுக்கும் இந்த சாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இது அதிகமாக இருந்தால்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க ஆறுன உடனே அது நான் எப்போப்போ தேவையோ நம்ம அப்பம்போது யூஸ் பண்ணிக்கடலாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செய்கிறது வந்து நல்லாயிருக்கும் Thank you for watching.